தலைவன் திருவடியை சார வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்கிறாங்க. வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். இத்தனையிலும் பல பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். யாருக்கு? தலைவன் திருவடியை சாராதவருக்கு. தலைவன் திருவடியை சாராதவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் அவனுக்கு வந்து வருத்தும் உறுத்தும். அப்போ என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் ஆசான் திருவடிக்கு ஒப்பித்து விட்டான் என்றால் அப்போது அவனுக்கு மகிழ்ச்சி தான் இருக்கும். அவன் விஷயம் தெரிந்தவன். அதான் ஆசான்டா கடவுள் சொல்லிட்டான், இதை ஆசான் பார்த்துக்கொள்வான் அப்படிங்கிற அளவுக்கு அவனுடைய பக்குவம் வரணும். எந்த நான் எப்போது வருதோ அப்போவே அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னால் எதாக இருந்தாலும் இது எப்படி செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், அது எப்படி செய்யலாம்னு நினச்சிருக்கோம். இது எப்படி செய்யலாம், அது எப்படி செய்யலாம்னு நினைத்தாவே இவன் செயல்திறனை கொண்டு செய்கிறான் அர்த்தம். எவனாக செய்கிறான் அல்ல. இப்போ மனைவி முரண்படுறா, மனதுக்கு விரோதமாக இருந்துகிட்ருக்குறா, வெளியே சொல்ல முடியல. அது பிள்ளைகள் முரண்படுறான், வெளியே சொல்ல முடியல. அப்போ வெளியே சொல்ல முடியாத ஒன்றை இவன் தீர்க்க முடியாது. வெளியே சொல்ல முடிய, வெளியே சொன்ன பிரச்சனை. இப்போ வெளியே சொல்ல முடியாமலும் சொல்ல முடியல, ஆனால் அது அதை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியலை. இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது இப்பிரச்சனை என்ன செய்கிறான்? விஷயம் தெரிந்தவன் ஆசிரனை ஒப்பிச்சிட்றான். நீ என்னப்பா, என் அறிவு கட்டலப்பா, இந்த செயலை எனக்கு பிடிக்கல, ஆனால் நடந்துகிட்ருக்கு, நான் வெளியும் சொல்ல முடியாமல் தடுமாறுகிறேன் அப்படி சொல்கிறேன். இப்படி வெளியே சொல்ல முடியாத செயல்கள் வாழ்க்கையில் இருக்கும், வெளியே சொல்லக்கூடியதாகவும் இருக்கும். இரண்டுமே எது சொல்லுவது எது சொல்லாதது என்பது இவனுக்கு தெரியாது. சொல்லிவிட்டு சில சிக்கலாகப்பட்டு கொள்வான். அப்போ என்ன செய்கிறார்கள்? மனித வர்க்கம், மனித வர்க்கத்திலேயே ரொம்ப 199 பேர் பிரச்சனை எப்படி சமாளிக்கலாம், யாரை கொண்டு சமாளிக்கலாம், அவரை கொண்டு செய்யலாமா, இவரை கொண்டு செய்யலாமா, இல்லை இவ்வளவு பணத்தை கொண்டு செய்யலாமா, இல்லை ஆள்படை கொண்டு செய்யலாமா, எந்தெந்த வகையில் செய்யலாம்னு சிந்திச்சுட்டு இருப்போம். அவன் ஊழ்வினை அறியாதவன். முன் செய்த வேணை பயன் வரும், அது பல கோணங்களில் வரும். பகையாக, நோயாக, பல்வேறு வறுமையாக, கடன் சுமையாக, நண்பர்களால், நண்பர் இப்படி நண்பர்களாலும் வரலாம். அடுத்த தன் செய்கையாலும் வரலாம், துன்பம் வரும். தன் செய்கை தனக்கு விரோதமாக மாறும். அறிவில்லாதவனுக்கு, அறிவுடையவனுக்கு தன் செய்கையை தனக்கு ஜென்மத்தை கடத்தட்டதாக இருக்கும். தன் செய்கை ஜென்மத்தை கடத்தட்டுவதற்கு உதவும். அதே செய்கை பெருவிக்கு காரணமாக இருக்கும். அப்போ செய்கை என்பது செயல். ஒரு செயல் செய்கிறான் என்றால் அந்த செயல் தன் பிறவி துன்பத்துக்கு மருந்தாக இருக்கும். அதே செய்கை பிறவி துன்பத்துக்கு காரணமாக இருக்கும். பிறவி துன்பத்துக்கு காரணமான செய்கை செய்கிறவன் அடையன் இல்லை, சுத்தம் அடையும். பிறவி துன்பத்தை ஒழிப்பதற்கான செயலை செய்கிறான் என்றால் சிறப்பறிவாளி அவன், அருள் பெற்றவன் தான் செய்வான். அருள் பெற்ற மக்கள் இங்கேயே நீங்கள் வந்து கூடியிருக்க. நம்ம ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.